360 டிகிரி தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டரோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கோம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்னன்னா ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எப்படி வந்துச்சு, ஓகேவா, என்னென்னலாம் கன்சிடர் பண்ணி அந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்க, ஓகேவா, எதனால இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் என்ன, கன்சிடரேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாப்பிக் புரிஞ்சுக்கோங்க, என்ன ஃபைவ் கிங்டம், ஃபைவ் கிங்டம்னால என்னென்ன இஷ்யூஸ் அண்டு எந்தெந்த க்ரைட்டீரியாவை கன்சிடர் பண்ணி இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் டூ கிங்டமே இருந்திருக்கலாமே, த்ரீ கிங்டமே இருந்திருக்கலாமே, ஏன் வந்து ஃபைவ் கிங்டம் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஏர்லியர் பாக்டீரியா ப்ளூ க்ரீன் ஆல்கே ஃபங்கை மோசஸ் ஃபர்ன்ஸ் ஜிம்னோஸ்போம்ஸ் ஆஞ்சியோஸ்போம்ஸ், ஓகேவா, இந்த எல்லாமே வந்து பிளான்ட்ஸில் வந்து தான் குரூப் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. ஸோ கரோலோசினேஸ் வந்து சொல்லியிருந்தார் ரெண்டு கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருந்தார் அவர், ஒன்று வந்து பிளான்ட்டு ஒன்று வந்து அனிமல். ஸோ அந்த பிளான்ட் கிங்டம்லேயே வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணிட்டாங்க பாருங்கள், பாக்டீரியா ப்ளூ க்ரீன் ஆல்கே பங்கை மோசஸ் ஃபர்ன்ஸ் ஜிம்னோஸ்போம்ஸ் ஆஞ்சியோஸ்போம்ஸ், ஓகேவா. இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா, ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ இந்த எல்லா ஆர்கனிசம்ஸையுமே வந்து பிளான்ட்ஸுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த எதுக்கு பிளான்ட்ஸுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க, காமனாக இது எல்லா ஆர்கனிசமுக்கும் என்ன கேரக்டர் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே செல்வால் இருந்தது, ஓகேவா, அனிமல் செல்லுக்கு வந்து செல்வால் இருக்காது, ஓகேவா. ஸோ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஆர்கனிசம்ஸையும் இவங்க பிளான்ட் கிங்டம் கீழே கொண்டு வந்துட்டாங்க, ஓகேவா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டிஃபர்ட் இன் அதர் கேரக்டர்ஸ், அதாவது மற்ற கேரக்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது மற்ற கேரக்டர்ஸ்னால் என்ன, அதாவது யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா, ஓகேவா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருந்திருக்கு, ஓகேவா. ஸோ அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை, அதனால தான் அவங்க பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டே ரெண்டு கிளாசிஃபிகேஷன் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த டூ கிங்டம் இந்த கிளாசிஃபிகேஷனில் என்னென்னலாம் ஒரு இஷ்யூஸ் இருக்கும், ஓகேவா, என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா ப்ளூ க்ரீன் ஆல்கே, ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ், ஓகேவா. இந்த ஃபங்கை மோசஸ் ஃபர்ன்ஸ், ஓகேவா, இந்த ஆர்கனிசம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ். ஸோ இதுக்கு இடையில அவங்க டிஃப்ரென்ஸ் எதுவுமே கொடுக்கல, இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணி யூனிசெல்லுலாரையும் மல்டிசெல்லுலாரையும் ஒன்றாக்கி பிளான்ட்ஸ் அந்த கேட்டகரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாமிடோமோனாஸ் அண்டு ஸ்பைரோகைரா, ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கேயில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. அடுத்து வந்து ஃபங்கை, ஃபங்கை இருக்குல்ல, ஃபங்கையை வந்து பிளான்ட்ஸுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. பிளான்ட்ஸ் வந்து என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ராஃபிக், ஆனால் ஃபங்கை டெட் அண்ட் டிகேயிங் மேட்டரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஓகேவா, அது வந்து சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் ஃபங்கை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஹெட்ரோட்ராஃபிக் ஃபங்கையையும் ஆட்டோட்ராஃபிக் பிளான்ட்ஸ் இதையுமே வந்து என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரே குரூப் பிளான்ட்ஸுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஓகேவா, இந்த கிளாமிடோமோனாஸ் ஸ்பைரோகைரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார், பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிசெல்லுலார். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வரல, ஓகேவா. அடுத்த பாயிண்ட்டில் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ், ஓகேவா, இதெல்லாம் ஃபைவ் கிங்டமில் வந்து ஃபைவ் கிங்டம் கொண்டு வந்ததுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான், ஓகேவா. இந்த செல்வால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ரெண்டுக்கும் வேறு வேறு இருக்குது, ஓகேவா, யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டு மூணு நாலு கிங்டம் கொடுக்கல, ஓகேவா, அதனால தான் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அரைஸ் ஆகிருக்கு, ஓகேவா. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபங்கை ஃபங்கையோட வால் காம்போசிஷன் என்ன, கைட்டினால் மேடப்பாயிருக்கு, அதே இது க்ரீன் பிளான்ஸ் பிளான்ஸோடது செல்லுலோசிக் செல்வால், ஓகேவா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்கை கீழே வரணும். அப்போ ஃபங்கை அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கிங்டம் வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா ப்ரோகேரியாட், ஓகேவா, அதாவது நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாத ஆர்கனிசம்ஸை மொனிரானும்
நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கிற, அதாவது யூகேரியாட் நியூக்ளியர் மெம்பரேன் உள்ள யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், அதுலேயும் பர்டிகுலராக யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸை புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதில் தான் வந்து அஞ்சு கிங்டம் வந்து டெவலப் ஆனது. ஒன்று என்ன, மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ் அண்டு அனிமலியா விச் லேக் செல்வால். ஓகேவா, இதுதான் வந்து ஃபைவ் கிங்டம் அரைஸ் ஆனதுக்கான காரணங்கள். ஓகேவா, வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டிஸ்டாவில் வந்து என்னென்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமிடோமோனாஸ், குளோரல்லா, இதெல்லாம் வந்து ஆல்கேல இருந்துச்சு. அதாவது ஆல்கே, புரோட்டிஸ்டா அண்டு பிளான்ட் கிங்டம், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் செல்டு. ஓகேவா, சிங்கிள் செல்டு அதாவது யூனிசெல்லுலார் பிளான்ட்டே, யூனிசெல்லுலார் ஆல்கேவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் யூனிசெல்லுலார் ஆல்கேவை வந்து புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளைமிடோமோனாஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம், ஆனால் அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இது தகுதி வந்து அதுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ அது வந்து யூனிசெல்லுலார் பிளான்ட், அதனால் அதை புரோட்டிஸ்டா கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஆனால் கிளைமிடோமோனாஸில் செல்வால் வந்து இருக்குது. ஓகேவா, நீங்கள் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. கிளைமிடோமோனாஸ்லையும் குளோரல்லாவிலையும் செல்வால்ஸ் இருக்குது. ஓகேவா, முதல்ல அது பிளான்ட் கிங்டமில் தான் இருந்துச்சு, ஆனால் புரோட்டிஸ்டாக்கு மாற்றி விட்டாங்க. ஓகேவா, அடுத்து வந்து இந்த பாராமீசியம் அண்ட் அமீபா, இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அனிமல் கிங்டமில் இருந்துச்சு. ஓகேவா, அனிமல் கிங்டமில் இருந்துச்சு, ஆனால் இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ். ஓகேவா, யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் அப்படிங்கிறதுனால இதை வந்து புரோட்டிஸ்டா கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, இது வந்து இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, கிளைமிடோமோனாஸ், குளோரல்லா, ஓகேவா, பாராமீசியம், அமீபா. ஓகேவா, இந்த கிளைமிடோமோனாஸ் குளோரல்லா வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் கிங்டமில் இருந்துச்சு. இப்போ யூனிசெல்லுலார் அப்படிங்கிறதுனால இதை வந்து புரோட்டிஸ்டா கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பாராமீசியமும் அமீபாவும் முதல்ல அனிமல் கிங்டமில் இருந்துச்சு, இதில் இது யூனிசெல்லுலார் அப்படிங்கிறதுனால புரோட்டிஸ்டா கீழே கொண்டு வந்துட்டாங்க. புரோட்டிஸ்டா வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது செல்வால், செல்வால் புரோட்டிஸ்டாவில் சில இதில் இருக்கும் சில இதில் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிளான்ஸில் வந்து செல்வால் இருக்கும், அனிமல்ஸில் செல்வால் இருக்காது. ஓகேவா, அதுதான் புரோட்டிஸ்டா கிங்டத்தோட ஒரு தனித்துவமான பண்பு. ஓகேவா, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேவா, இப்போ இத்தனை க்ரைட்டீரியா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் கிடச்சிருக்கு, அதாவது அஞ்சு கிங்டம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ்லாம் நம்ம இத்தனை க்ரைட்டீரியா வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, அப்படிங்கிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிங்டம்ஸ், அதாவது ஃபைவ் கிங்டம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இவா அடுத்து வந்து நம்ம ஃபைலோஜெனடிக், ஃபைலோஜெனடிக்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு செல், அதாவது யூனிசெல்லுலார்லேருந்து டெவலப் ஆகி மல்டி செல்லுலார் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் இந்த கிங்டம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கிங்டம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம எல்லோரும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு கிங்டம்ஸ் பற்றியும், ஃபைவ் கிங்டம்ஸ் நம்ம சொல்லியாச்சு, இதில் வந்து பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் நீங்கள் தேர்ட் சாப்டர் அண்ட் ஃபோர்த் சாப்டரில் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு மூணு கிங்டம், அதாவது மொனீரா, புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை, இந்த மூணு கிங்டம் பற்றி நம்ம இந்த அப்கமிங் வீடியோஸில் இந்த சாப்டரில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு கிங்டமாக செப்பரேட்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதிலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி நீங்களாக உங்களை க்ரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது, அதாவது இந்த ஆர்கனிசம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிங்டம் மொனீரா பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, தேங்க்யூ.